நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 14/11/2022 ராசி பலன்கள். சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி நவம்பர் மாதம் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:15, 7:15 மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15, 10:15 மாலை 7:30, 8:30. ராகுகாலம் 7:30, 9 குளிகை 1:30, 3 யமகண்டம் 10:30, 12 சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 12:05 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:01 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று காலை 6:12 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 1:01 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் போராடம். மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் விடாவிடியாக சில காரியங்களை நீங்கள் ஈடுபட்டு வச்சுக்கொள்வீர்கள். சகோதரர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிறருக்கு வாக்குகள் கொடுக்கும் பொழுது கவனமாக கொடுக்க வேண்டும். பிறருக்கு உதவிகள் செய்யும் பொழுதும் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டும். தியாக மனப்பான்மையை கைவிடுவது நல்லது. பெண்களின் அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. இன்று பொது காரியங்களை ஈடுபட மனம் விழையும். சமுதாயத்தில் உயர்ந்தவருடன் இணக்கமாக பழகுவீர்கள். சிலருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். கமிஷன்ஸ் ஏஜென்சி போன்ற துறையில் கூட கண்டிப்பாக லாபம் அடைய முடியுங்க. உத்தியோகம் செல்லக்கூடியவர்களுக்கு கூட சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடுங்க. ஆதாயம் உங்களை தேடி வரக்கூடும். தொழில் நிமித்தமாக பயணங்களும் செல்ல வேண்டியிருக்கும். இன்று விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது ரொம்ப கவனமாக நீங்கள் கையாள வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருப்பது எப்பொழுதும் நல்லது. உணவு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாட்டுகளை மேற்கொள்ள வேண்டும். நல்ல சத்தான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். காரமான உணவு வகைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். என்று மேஷம் ராசி நேயர்கள், நேரம் கிடைத்தால் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். அதேபோல் கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து கொடுப்பது நல்லது. அது உங்களுடைய எதிர்காலத்தை மிகவும் பிரகாசமாக்கி கொடுக்குங்க. சின்ன சின்ன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு உங்களுடைய திட்டங்கள் இருக்குங்க. பெண்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள். நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். பெண்கள் அனைவரையும் மதித்து நடப்பீர்கள். தேவையானவற்றை பெற்றுக்கொள்வீர்கள். அனைவருக்கும் உதவிகரமாக இருப்பீர்கள். சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று காதல் விஷயத்தில் குழப்பமான இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். காதல் கண்டிப்பாக சிரமம் இல்லாமல் செல்லக்கூடுங்க. காதலை பற்றி நல்ல புரிதல் கண்டிப்பாக இருக்கும். காதல் வெற்றி நோக்கியே செல்கின்றது. மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக அமையும். குழப்பங்கள் எல்லாம் சரியாக கூட்டும். புத்துணர்ச்சியுடன் இன்று காண முடியும். மாணவர்களுக்கு இன்று நிதி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தெளிவு பெறுக்கோங்க. புது புது விஷயங்களில் கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருப்பீர்கள். கல்வி ஒன்றே குறிக்கோளாக இருக்க வேண்டும். நன்கு படியுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருநீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். கருநீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் திங்கட்கிழமை என்பதினால் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்க கூட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று சகோதரர்களால் லாபம் கண்டிப்பாக ஏற்படுங்க. மற்றொரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். பெண்களின் அன்றாட வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழக்கூடும். என்று கமிஷன்ஸ் ஏஜென்சி துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் கிட்டுங்க. புதிய தொழிலும் உங்களை தேடி வரக்கூடுங்க. எச்சரிக்கையுடன் பணிகளை செய்வது மிக நல்லது. நட்பு வட்டம் என்று விரிவடைய கூட்டும். என்று சமுதாயத்தில் உயர்ந்தவருடன் இணக்கமாக பழக முடியும். பரணி சகோதரர்களால் இன்று லாபம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு அற்புதமாக நடக்குங்க. தொழில் முன்னேற்றமும் இன்று சீராக இருக்கும். இனிய பயணங்கள் சென்று வர வேண்டிய சூழல் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை என்று பொது காரியங்களில் ஈடுபடாமல் கொஞ்சம் மனம் விழைந்து செல்லக்கூட்டும். தயவு செய்து செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். செலவுகளை சேமிப்பாக மாற்ற வேண்டும். தொழில் வியாபாரம் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க.
சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அன்பும் பாசமும் நிறைந்து காணப்படக்கூடும். அனைவரிடமும் சிரித்த முகத்துடன் பழக முடியும். எதிர்காலத்தை அற்புதமான முறையில் வடிவமைத்துக் கொள்ள முடியும். இன்று நேரம் கிடைத்தால் கோவில் குளங்களுக்கு சென்று பாருங்கள். அது உங்களுக்கு மென்மேலும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ரிஷபம், ரிஷபம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் தொழில் வியாபாரம் மூலமாக அதிக லாபத்தை கண்டிப்பாக அடைய முடியுங்க. தங்கள் புதிய சாதனையால் வீட்டில் தங்கள் மதிப்பு இன்று உயரக்கூடும். புதிய பெண் தொழிலின் நட்பால் உள்ளம் இன்று மகிழ கூடுங்க. இன்று கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. உறவுகளுடன் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது மிக நல்லது. முன்கோபத்தை விட்டுவிட பாருங்கள். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ள பாருங்கள். தியானம், யோகா போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது மிக நல்லது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மற்றவரின் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்யக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதையும் நீங்கள் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள். சாமர்த்தியம் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்றைய நாள் காதல் உணர்வு தலை தூக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியும். புதிய காதல் மலரக்கூடிய சூழலும் இருக்கும். பெண்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். எடுத்துக்கொண்ட முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று தன வரவை மேம்படுத்தி கொள்ள முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பையும் வெளிப்படுத்த முடியும். குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியும் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இன்று மாணவர்கள் சிரமம் இல்லாத வாழ்க்கையை நடத்த முடியும். கல்விக்கான முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி இருக்கின்றது. அனைவரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரக்கூடுங்க. கல்வியில் படித்து முன்னேற வேண்டும் என்றும் அந்த எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வயலட் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வயலட் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2, அதிர்ஷ்ட நிறம் வயலட் மற்றும் வெள்ளை நிறம், நட்சத்திர பலன்கள். கிருத்திகை, என்று மனம் முவந்து மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து வர வேண்டும். அதற்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம்பிடிப்பீர்கள். பேச்சாற்றலை இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். புதிய சாதனை படைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. வியாபாரம், தொழில் அற்புதமாக நடக்கின்றது. ரோகிணி, என்று உங்களால் முடியும் பட்சத்தில் கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து கொள்ளுங்கள். அதேபோல் எடுத்தும் கௌதம் என்று முடிவெடுக்க வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். இனிய பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டும். மற்றவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. மற்றவர் மீது இறக்கப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பொது காரியங்களை உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது ரொம்ப கவனமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். மிருக சிரிச்சம், என்று அனைவரிடமும் சிரித்து பேசுவீர்கள். குழப்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வீர்கள். கடனில் ஒரு பகுதி கனிவாக அடைபடக்கூடும். தொழில் வியாபாரமும் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூட்டுங்க. லாபத்தை சீரான முறையில் இயக்கிக் கொள்ள முடியும். புதிய சாதனை படைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு உயரக்கூடுங்க. செல்வாக்கு உயரக்கூடுங்க. பண வரவு வரக்கூடுங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் இன்று கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. மிதுனம், மிதுனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் கண்டிப்பாக உங்களுடைய பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வசீகரமான பேச்சாற்றல் மூலம் கண்டிப்பாக எல்லாவற்றையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். காதல் உணர்வு தலை தூக்கும். காதல் கைகூடி கண்டிப்பாக வெற்றியை நோக்கி செல்லக்கூட்டும். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடுங்க. தொலைபேசி வழி தகவல் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். விருப்பங்கள் அனைத்தும் இன்று நிறைவேறக்கூட்டும். குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்ல முடியும். இன்று மற்றபடி முக்கிய பிரச்சனைகள் நீங்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். பார்த்து கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக முக்கியம். கலைத்துறையினர் உழைப்புக்கேற்ற பலனை அடைய முடியும். உழைப்பு மட்டுமே நன்மைகளை கொடுக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மன ரீதியில் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் எல்லாம் சரியாகிவிடுங்க. அனைவருக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். அனைவரும் உங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். சுகமான நித்திரியும் நல்ல சூழலும் கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் கூட சீர்பட்டு விடுங்க. அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் என்று கூட சொல்ல முடியும். யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கின்றது. நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருப்திகரமான மனநிலை என்று இருக்குங்க. எதற்கும் கவலைப்பட வேண்டாங்க. தன்னம்பிக்கை கூடும் நாள் என்றே என்றைய நாளை சொல்ல முடியும். அது மட்டும் இல்லைங்க, இன்று பெண்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்றைய நாள் இல்லத்தில் பணி சுமை ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் சாமர்த்தியமாக எதிர்கொண்டு வெற்றி கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கவலை நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்க கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாக கூட்டுங்க.
இன்றைய நாள் காதலர் விஷயத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வெற்றியை மிஞ்சும். புதிய காதல் மலரக்கூடிய சூழல் இருக்கும். காதலை பற்றி எல்லாம் கவலைப்பட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். மாணவர்கள் எதையும் தைரியமாக செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதல் இருக்குங்க. வெற்றி என்பது சுலபமாக கிடைக்குங்க. கல்வியில் உங்களால் சிரமம் இல்லாமல் செய்ய முடியும். கொஞ்சம் முயற்சி எடுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருணீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். கருணீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று நட்பால் நல்லது நடக்கும் நாளாக இருக்கின்றது. தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். காதல் உணர்வு உங்களுக்கு தலை தூக்க கொடுங்க. முக்கிய பிரச்சனைகளில் மட்டும் நீங்க பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். இன்று நாவடக்கம் தேவைப்படும் நாள் என்று சொல்ல முடியும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்குங்க. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்றைய நாள் எதிர்காலத்திற்கு போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. நிம்மதியுடன் இருக்க பாருங்கள். திருபாதிரை. இன்று அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்கக்கூடும். தாய் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். உழைப்பு மட்டுமே இன்று உங்களை அடுத்த வழிக்கு எடுத்து செல்லக்கூடுங்க. நன்மைகள் தானாக தேடி வரக்கூடுங்க. நல்ல எண்ணங்கள் கொண்டவராக இருப்பீர்கள். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல வரங்கள் சீராக வரக்கூடுங்க. புனர்பூசம். என்று எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்று நினைப்பீர்கள். அவ்வப்போது எழக்கூடிய முன்கோபத்தை மட்டும் பொறுத்து கொள்ள வேண்டும். விருப்பங்கள் ஓரளவு அனைத்தும் நிறைவேறக்கூடும். தைரியமான சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியுங்க. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நேர்மையாக இருந்து எதையும் உங்களால் செய்ய முடியுங்க. இன்றைய நாள் சிரமம் இல்லாத வாழ்க்கையும் சிறப்பான வாழ்க்கையும் சூழல் கருதி எடுக்கும் முயற்சிகள் வெற்றியும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. கடகம். கடகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் மிகவும் நேர்மையுடன் நடந்து கொள்ளும் நாளாக இருக்கின்றது. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் சீராகத்தான் வருங்க. சில நேரங்களில் பணம் உடை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தயவு செய்து கெட்ட சகவாத்தை மட்டும் விட்டுவிட பாருங்கள். முன்னேறுவதற்கான எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளிலும் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு விலகி செல்லக்கூடும். தைரியமாக உங்களால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும், சாதித்து விட முடியும். சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்பட்டாலும் சரி கட்டி விட முடியும். என்று வெளியூர் பயணங்கள் உண்டாக்க கொடுங்க. அதனால் நன்மையும் இடையே ஏற்பட கொடுங்க. நண்பர்கள் பல விதங்களிலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. மன தெளிவு ஏற்படும் நாளென்றே சொல்ல முடியுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகளும் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். கடித போக்குவரத்து மூலம் அணுகலும் ஏற்பட்டு விடுங்க. கமிஷன்ஸ் துறையில் உள்ளவர்கள், அது மட்டும் இல்லைங்க, ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கும் லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். கடல் தாண்டி வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியுங்க. எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கடகம் ராசினியர்கள், தயவு செய்து ஆடம்பர பொருட்கள் வாங்குவதை குறைத்து கொள்ள வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கூட கவனம் வேண்டும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாக்குங்க. சிரமம் இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். கொஞ்சம் நீங்கள் முயற்சி செய்தால் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். கற்பனை திறன் அதிகரிக்க கூடுங்க. இல்லத்தை அற்புதமாக வழிநடத்த முடியும். பெண்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சிரமம் இல்லாத வாழ்க்கையை தான் இன்று வாழ்வீர்கள். பெண்களுக்கு கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. காதல் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். என்ன முடிவு செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பீர்கள். பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் தங்கு தடையின்றி தனது கல்வியை செய்து முடிப்பீர்கள். கல்வியில் உங்களுக்கு உற்சாகம் பொங்க கூடுங்க. எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. இன்று மாணவர்களுக்கு எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். கல்வியில் அடுத்த கட்டம் என்பது மிக சிறப்பாக அமையுங்க. பிடித்தமான பாடத்திட்டங்களை படித்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று சௌக்கியம் உண்டாக கொடுங்க. இனிய மாற்றங்களை இன்று விரும்பி செய்வீர்கள்.
தொழில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். மாற்று மதத்தினர் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். மன தெளிவு ஏற்படும் என்றே சொல்ல முடியுங்க. புத்தி கூர்மையும் என்று கூடிவிட கூடுங்க. பூசம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் என்று தோன்றும். இன்றைய நாளில் நீங்க ரொம்ப கன கச்சிதமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். எல்லோருக்கும் நீங்க உதவிகரமாக இருக்க முடியுங்க. சமாளிக்க முடியாத செலவுகள் கொஞ்சம் ஏற்பட்டுக்கொண்டும் பார்த்துக்கொள்ளுங்கள். முன்னேறுவதற்கு முயற்சிகள் செய்தாலும் சிறிய தடைகள் ஏற்பட்டு பின்னர் அதனை வேண்டியிருக்கும். லாபம் வரவின்றி கண்டிப்பாக சின்னதாக பண்ண முடிய இருக்குங்க. லாபத்திற்காக நீங்க கடுமையாக போராடுவீர்கள். மனதில் ஒரு நிலையற்ற சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கோங்க. மனதை நீங்க சரிப்படுத்த வேண்டும். தியானம் போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. ஆயில்யம் திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கின்றது. ஆனால் நடக்க வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் நடக்கும். பொறுமையாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். கடித போக்குவரத்து மூலம் அனுகூலம் இருக்குங்க. தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட வேண்டும். என்ன தொழில் செய்தால் என்ன லாபத்தை ஈட்டிக்கொள்ளலாம் என்ற கற்பனை கொஞ்சம் ஓடிக்கொண்டு இருக்கோங்க. சிறு முயற்சி எடுங்கள், அதற்கான தீர்வு சிறப்பாக இருக்குங்க. எல்லோரிடமும் சிரித்து பேசுங்கள். முன்கோபத்தை மட்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க. சிம்மம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் தங்கள் தொழிலில் எதிரிகள் யார் என்பதை நீங்க கண்டறிந்து கொள்வீர்கள். கூட இருப்பவரிடம் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையுடன் தான் செயல்பட வேண்டும். சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும். நிதி சார்ந்த விஷயங்களை தெளிவு வேண்டுங்க. வீண் செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். பண முறை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். சிலருக்கு உடலிலும் மனதிலும் ஒரு நிலையற்ற தன்மை உருவாக கூடுங்க. சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள். சிந்தனை அதிகமாக இருக்கும். குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக சரியான நேரத்தில் கையெழுத்தாக கூடுங்க. முடிவுகள் அனைத்தும் மிக தெளிவாக இருக்கும். பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடும். அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் பொழுது மிக கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். தடைப்பட்ட காரியங்களை கண்டு கலங்க வேண்டாம். மாலை நேரத்திற்குள் தடைகள் எல்லாம் நீங்கிவிடும். தைரியமாக போராடுங்கள். வெற்றியை நாம ஏற்படுத்தி கொள்ளலாம். கண்டிப்பாக செல்வம் சேரும். செல்வாக்கு கூட்டிவிட்டும் பணபரப்பும் வந்துவிட்டும் எல்லாம் மாலை நேரத்தில் கிடைத்துவிட்டும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாகவும் கொஞ்சம் சிந்தித்தும் செயல்படுவது நல்லதாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை விரைவாக நீங்கள் முடிக்க வேண்டிய முடியும். சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக சிறப்பான முறையில் எந்த ஒரு காரியத்திலும் செய்ய முடியும். எதிலும் அவசரம் மட்டும் வேண்டாம். இன்று பெண்களுக்கு மகிழ்ச்சி கூட்டும், காரியங்கள் கைகூடும், சிரமம் இல்லாத வாழ்க்கை ஏற்படும். பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திடகார்த்தமான முறையில் நம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று துணிச்சலை வெளிப்படுத்தக்கூடியவராகவும் இருக்க முடியும். என்று காதல் விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்கள், கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. காதல் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கின்றது. காதல் கண்டிப்பாக வெற்றியாகுங்க, கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள், சிரமம் இல்லாத கல்வியை கற்றுக்கொள்வீர்கள். கல்வி மீது ஆர்வத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நன்கு படித்தால்தான் முன்னேறிச் செல்ல முடியும் என்பதை இப்போதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். நல்ல கல்வி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்றைய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்த முடியுங்க. இனிமையான செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு என்று கிடைத்துவிட்டு கூட்டும். சிரமம் இல்லாமல் இன்று வாழ்க்கை நடத்திவீர்கள். சுறுசுறுப்புடன் என்று நீங்கள் செயல்படுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. பூரம் நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியும். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியுங்க. பேச்சாற்றலும் இன்று வெளிப்பட கூட்டும். திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிட்டுங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் இறைவனின் அருளால் அற்புதமாக நடக்கும். நம்பிக்கையுடன் மட்டும் செயல்பட பாருங்கள். உத்திரம் இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கக்கூடும். தன வரவு கண்டிப்பாக வரக்கூடும். பேச்சாற்றலும் இன்று வெளிப்படக்கூடும். சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். முக அழகும் இன்று கூடிவிட கூடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுக்க முடியும். திட்டங்கள் தீட்டி இன்று வெற்றி பெறும் நாளாக இருக்கின்றது. இறைவன் அருளும் உங்களுக்கு பரிபூரமாக இருக்கின்றது. உங்களுடைய காதலும் இன்று கை குடிக்கின்றது. திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது.
நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல விதத்துல செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. கவலை மட்டும் பட வேண்டாம். கன்னி கன்னி ராசி நேயர்கள் என்று கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாள் என்றே சொல்ல முடியும். தனவரவு உங்களுக்கு சீராக இருந்துவிடும். திருமணம், நண்பர்கள் சந்திப்பு என மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். சுகமான நித்தியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தங்கள் மனையால் இனிய மாற்றங்களையும் விரும்புவீர்கள். அதனால் ஏற்படும் வீண் செலவுகளும் பண முடியும் கொஞ்சம் இருக்கும். சிலருக்கு உடலிலும் மனதிலும் ஒரு நிலையற்ற ஏற்பட்டு பெண்ணை சரியாக்க கூட்டும். திருமணம், நண்பர்கள் சந்திப்பு என ஆசைகள் நிறைவேறுதல், சுவையான உணவுகள் உண்ணுதல் போன்ற அனைத்திலும் உங்களுக்கு சுகமான சூழல் ஏற்படக்கூட்டும் என்று கற்பனை உலகளில் பயணிப்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல ஆதாயங்களை அடைவீர்கள். இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக சாதகமாக நடந்து முடியக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக கூட்டும். வீண் வாக்கு பதனத்தை தவிர்ப்பது மிக நல்லது. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பதவிகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள். பல வழியிலும் உங்களால் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்கிவிடும். சிரமம் இல்லாத வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டு கூட்டும். நல்ல உணவு முக்கியம், சத்தான உணவு முக்கியம். முன் கோபங்கள் இல்லாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. முன் கோபத்தை விட்டுவிட பாருங்கள். இன்று பெண்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய கவலைகளுக்கு மருந்து கிடைக்குங்க. தயவு செய்து பெண்கள் அவசரம் மட்டும் பட வேண்டாம். குடும்பத்துடைய சூழல்கள், வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது கூட சூழல்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு முடிவெடுக்க பாருங்கள். கணவன் மனைவியிடம் தயவு செய்து கோபங்கள் எதுவும் கொள்ள வேண்டாம். தயவு செய்து பெண்கள் சில இடங்களை விட்டு கொடுத்து சென்றால் மன நிம்மதி ஏற்பட்டு கொடுங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு இன்று காதல் சிரமத்தை பெரிய அளவில் கொடுக்காது. எப்பொழுதும் போலவே தான் இருக்கக்கூடும். சின்ன சின்ன இழுபறியான நிலை ஏற்பட்டுத்தான் பெண்ணை சரியாக கூடுங்க. மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். கல்வியில் படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். லட்சிய நோக்கோடு உங்களை கல்வி அமைய வேண்டும். மாணவர்கள் எதிலும் அவசரம் மட்டும் படவே கூடாது. பொறுமையாக இருந்து எதையும் செய்ய பாருங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கரும் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கரும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கரும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று திருமணம் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. உங்களுடைய திருமணமும் கண்டிப்பாக கைகூடிவிடுங்க. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பதவி உயர்வுகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும். பணம் பல வழிகளில் வந்து சேரக்கூடுங்க. நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். காரியங்கள் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அஸ்தம் என்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அனைவருக்கும் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள். சிரமம் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் பணிகளை செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்குங்க. நிதானமான போக்கு இன்று வெளிப்படக்கூடுங்க. சுகமான நித்திரை இன்று வரக்கூடுங்க. இன்றைய நாள் மனதிற்குள் இனிய செய்திகள் வரக்கூடும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். சித்திரை குடும்பமானவரை முன்கோபங்கள் மட்டும் கொள்ள வேண்டாம். காரியங்களை அற்புதமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராகத்தான் இருக்குங்க. மனக்கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் அதனை நீங்கள் வெளிக்காட்டி கொள்ளாமல் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். திருமணம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அனைவரையும் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கின்றது. இன்றைய நாள் முக்கிய பொறுப்புகளும் கிடைக்கின்றது. சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை எதிர்கொண்டு வெற்றி கொள்வீர்கள். துலாம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் ஆரோக்கிய நிலையை நீங்கள் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு உணவுகளையும் நீங்கள் சத்தான ஆகாரமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு நினைவில் மனம் கொஞ்சம் உழல்பதால் தெய்வ சன்னதியில் நீங்கள் அமைதி தேட முடியுங்க. பயண ஆர்வமும் சூழ்நிலையில் மாற்றத்தையும் கண்டிப்பாக விரும்புவீர்கள். இன்று வாழ்க்கையாளரிடம் கவனமாக பேசுவது நல்லது. வியாபார விருத்திக்கு நண்பர்கள் உதவிகள் செய்து கொடுப்பார்கள். குடும்பத்தாரும் உங்களுக்கு உதவிகரமாகத்தான் இருப்பார்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் என்று இருக்காதுங்க. எல்லாம் சுமூகமாகத்தான் செல்லக்கூடும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். கவனமாக அனைவரிடமும் பேசுவது மிக நல்லது. வாழ்க்கையை நீங்கள் ரசித்து வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். நல்ல எண்ணங்கள் எப்பொழுதுமே கண்டிப்பாக ஒரு நல்ல தூண்டுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுப்பதாக இருக்குங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது.
ஆழ்மனதில் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். சில இடங்களில் நீங்கள் தியானம் செய்த பின்பு முடிவெடுப்பது நல்லது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், எதிர்காலத்தையும் சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுக்கும். தடபுடலாக எந்த ஒரு வழியிலும் ஈடுபட வேண்டாம். பதட்டத்துடனும் தயவு செய்து காணப்பட வேண்டாம். பய உணர்வை நீங்கள் கொஞ்சம் விட்டுவிட வேண்டும். எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்று நம்பி செய்ய வேண்டும். அதுபோல் சிறப்பாக நடக்கக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று கனவுகள் நனவாகும், காரியங்கள் ஓரளவு கைகூடும், சிரமம் இல்லாத வாழ்க்கை ஏற்படுங்க. இன்று துணிந்து செய்யக்கூடிய காரியங்களை பெண்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே இன்றைய நாளை சொல்ல முடியும். இன்று காதல் விஷயத்தில் தெளிவு வேண்டும், குழப்பம் அடைய வேண்டாம். உடைய காதல் கண்டிப்பாக சேர்க்குங்க, நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். காதலில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கக்கூடுங்க. மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருந்து தனது பணிகளை செய்து வருவீர்கள். விளையாட்டுத் துறையில் கூட கண்டிப்பாக சாதிப்பீர்கள். கல்வியில் மென்மேலும் உங்களால் முன்னேறி செல்ல முடியுங்க. நல்ல எண்ணங்கள் இன்று கண்டிப்பாக பிரதிபலிக்க கூடுங்க. இன்றைய நாள் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதல் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்ற உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் இருக்குங்க. ஆரோக்கிய குறைவுகள் எதுவும் பெரிதாக இருக்காது. சொன்ன வேலையை கண கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடுங்க. வியாபார விருத்திக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சூழ்நிலைகளை இன்று நீங்கள் மாற்றி அமைத்து கொண்டு சந்தோஷமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுவாதி, இன்றைய நாள் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கக்கூடும். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியும். சுய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இறைவனுக்காக சிறு தொகையும் செலவிடக்கூடிய சூழல் இருக்கின்றது. நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. நிம்மதியான தருணங்கள் இன்று அமையக்கூடுங்க. பாதி பிரச்சனைகள் திருந்து நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. இன்றைய நாள் திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறும் நாள் என்றே இன்றைய நாளை சொல்ல முடியுங்க. விசாகம், இன்றைய நாள் மனப்பதட்டம் பய உணர்வு போன்றவை விலகி செல்லக்கூடும். எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக தெளிவாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் இன்று சீராக இருக்கக்கூடுங்க. நிம்மதியற்ற வாழ்க்கையில் கண்டிப்பாக இன்று விடுபடுவீர்கள். நிம்மதியுடன் இன்று வாழ்க்கையை வாழ்வீர்கள். இன்று முன்கோபங்கள் படாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் சரியாக கூடுங்க. இன்றைய நாள் இறைவன் உள்ளால் உங்களுக்கு எல்லாம் அற்புதமாகவே நடக்கும். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல வரன்கள் வீடு தேடி வரக்கூடுங்க. இன்றைய நாள் திறமையால் அடுத்த கட்டத்திற்கு மிக எளிமையாக உங்களால் செல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரிய வெற்றி 8 கனியாக கொஞ்சம் இருக்கும், பார்த்துக்கொள்ள வேண்டும். காரியங்களை நீங்கள் ஈடுபடும் பொழுதும் பயணங்களில் நீங்கள் செல்லும் பொழுதும் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டுத்தான் சரியாக்கக்கூடும். இன்று உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவு முக்கியம். அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள பாருங்கள். இன்று வழக்கு விவகாரங்களில் நிதானமாகவும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வது மிக நல்லது. வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறக்கூடும். கூடுதல் லாபம் கிடைப்பதற்காக கொஞ்சம் கடுமையாக உழைப்பீர்கள். சகோதர சகோதரிகள் சட்டென்று உங்களை எடுத்தெறிந்து பேசிவிடலாம். அது உங்களுக்கு மனவேதனையை கொடுக்கலாம். எல்லோருக்கும் நாம் நல்லது செய்கின்றோம், ஆனால் மற்றவர்கள் நம்மளை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏகம் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. எதையும் யோசித்து செய்ய பாருங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுடைய ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது ரொம்ப நல்லது. தனவரவு சீராக இருக்கும், பொருள் இழப்பு பெரிதாக இருக்காது. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். உபரி பணவரவை நீங்கள் சேமிப்பாக மாற்ற வேண்டும். இன்று பெண்களுக்கு குழந்தைகள் மீது ஆர்வம் ஏற்படக்கூடும். குழந்தைகள் எப்படி படிக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று ஆர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைப்பீர்கள். அதிகப்படியான கண்டிப்பு மட்டும் வேண்டாம். என்று பெண்கள் எல்லத்தை அற்புதமாக கவனித்துக் கொள்வீர்கள், நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று சுகபோக வாழ்க்கை அமைந்துவிட கொடுங்க. சுறுசுறுப்பு மேலோங்க கொடுங்க. எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்குங்க. பெண்கள் நினைத்ததை எளிமையாக சாதிக்க முடியுங்க. என்று காதல் விஷயத்தில் விருச்சிகம் ராசினியர்களுக்கு சிரமம் இல்லாமல் செல்லும். காதலை பற்றி நல்ல புரிதல் இருக்கும். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க முடியுங்க. கல்வியில் மீது அக்கறை ஏற்படக்கூடுங்க. கல்விக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.
சிரமம் இல்லாமல் கொஞ்சம் பாடுபடுங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்கோங்க. வாழ்க்கையில் மாற்றங்கள் தேடி வரக்கூடுங்க. கல்வி பற்றிய எண்ணங்கள் மட்டுமே இருப்பது நல்லது. வேறு விவகாரங்களை நீங்கள் தயவு செய்து தலையிட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இந்த அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஈட்டிக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்குங்க. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். கூடுதலாக லாபத்தை இன்று பெற்றுக்கொள்வீர்கள். நிலவில் உள்ள பணம் கூட கையில் கிடைக்கக்கூடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கக்கூடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று ஓரளவு ஓய்வாகத்தான் காணப்படுவீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிட்டு கூட்டும். அனுஷம் இன்றைய நாள் முக்கிய முடிவில் எடுக்கும்பொழுது கவனம் இருக்கட்டும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். தேவைகளை மட்டும் கண்டிப்பாக குறைத்து கொள்ள பாருங்கள். சுகமான இனிய பயணங்கள் கண்டிப்பாக அமையுங்க. தனவரவு கூடிவிட்டு கூட்டும். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாள் நல்லது நடக்கும். நல்லாக இருக்குங்க. இன்று அறிமுகம் இல்லாத நபரிடமிருந்து கூட கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். கவலை மறந்து இன்று நீங்கள் வாழ்க்கை வாழ முடியும். கேட்டை இன்று நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சுகமான நித்திரையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை பயணத்தை இனிமையாக அனுபவிப்பீர்கள். இன்று புத்தி கூர்மை வெளிப்படுவதனால் காரியங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் திறந்துவிடும். யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. இனிய பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் சகோதர சகோதரியிடம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். சில இடங்களில் வாக்குவாதமும் முன் கோபங்களும் உருவாகிவிடும். அதனால் பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பொறுமையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பய உணர்வு பதட்ட உணர்வு எல்லாம் விலகி செல்லுங்க. முடிவுகள் எடுக்கும்பொழுது மட்டும் தெளிவாக எடுக்க பாருங்கள். அது போதுங்க. தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்ற நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. பொருள் இழப்பை தவிர்க்க மிகவும் எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். இன்று சந்தேக உணர்வு பயம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். பார்த்து கொள்ள வேண்டும். இன்று முதல் ராசியில் உங்களுக்கு சந்திராசம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நீங்கள் எதிலும் ஈடுபட வேண்டும். வியாபார பணிகளில் கவனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிர்பார்த்த பண வருமானம் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குங்க. பிடிக்காத உறவுகளை சந்திப்பதினால் மனதிற்குள் உங்களுக்கு சின்ன சின்ன நெருடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும். செலவுகளை தயவு செய்து கட்டுப்படுத்த வேண்டும். மாலை நேரத்தில் ஓரளவு மகிழ்ச்சி திரும்பிவிட கூடுங்க. இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடும். உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உறவு முக்கியம். சத்தான ஆகாரம் கண்டிப்பாக முக்கியம். யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்து உடல் நலத்தையும் மன வளத்தையும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் திறமைசாலிகளை தங்கள் அருகில் வைத்துக்கொண்டு காரியம் மாற்றி லாபம் அடைய கூட்டுங்க. சிரமமில்லாத வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட்டால் வாழ்க்கை மென்மேலும் சிறப்பாக இருக்கும். செல்வம் செல்வாக்கு கூடுதல் ஒன்றவையும் ஏற்பட கூட்டுங்க. தனவரவை பெருக்கிக் கொள்வதற்கான சில திட்டங்களும் இன்று இருக்க கூட்டுங்க. பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் பொழுது வார்த்தைகளில் தயவு செய்து தெளிவிருக்கட்டும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். நிதானமான சேவைகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மற்றவருக்கு உதவி செய்கிறேன் என்று எதையும் செய்ய வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள். பேக்கெட்டிலிருந்து பணம் எடுக்கும் பொழுதே என்ன வாங்க வேண்டும் என்று யோசித்து பார்த்து எடுக்க பாருங்கள். யாருக்கும் ஜாமீன் கழித்து போட வேண்டாம். வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். வழக்கு விவகாரங்களை பங்கு கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது மிக நல்லதாக இருக்க கூட்டுங்க. இன்று பெண்களுக்கு உற்சாகம் பொங்கும். காரியங்கள் ஓரளவே கைகூடிவிட்டும். பெண்கள் எடுத்துக்கொண்டு முயற்சியில் முன்னேற்றம் இருக்குங்க. சுறுசுறுப்பை இன்று வெளிப்படுத்த முடியுங்க. இன்று காதல் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். உடைய காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அவசரப்பட வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை காதலுக்காக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருப்பீர்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்று கடுமையாக உழைப்பீர்கள். குடும்பத்தில் பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடங்கள். பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். முன்கோபங்கள் மட்டும் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும்
பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள், மூலம் என்று நற்பிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வார்த்தைகளை கண்டிப்பாக தெளிவு இருக்கட்டும். தயவு செய்து பயணங்கள் செல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். உடைமைகள் மீது கவனமாகவே இருக்க பாருங்கள். மூலம் நட்சத்திரக்காரர்கள், யாரும் எடுத்தறிந்து பேச வேண்டாம், கோபம் கொள்ள வேண்டாம், நிதி சார்ந்த விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று வருவது ஒரு பக்கம் இருக்கட்டும். சேமிப்பை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். முன் கோபத்தை தவிர்த்து விட்டால் இன்றைய நாளை நீங்கள் வசந்த காலமாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். போராட்டம், நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தன வரவையும் இன்று நீங்கள் கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். நேர்மையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். சுய தேவைகள் இன்று பூர்த்தியாக கூடும். முகப்பொலிவும் இன்று கூடிவிடும். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் எழுத்து எதுவும் போட வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருக்க பாருங்கள். உத்திராடம், இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக அமைந்துகின்றது. சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. பேச்சாற்றல் வெளிப்பட கூடும். வசீகரமான தன்மை இன்று கூடிவிடும். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருந்துவிடும். இன்று நிம்மதி கொள்ளும் நாளாகத்தான் இருக்குங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அது போதுங்க. மனதிற்குள் ஏற்படக்கூடிய கவலைகளை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் இன்று நீங்கள் சமாளித்து வெற்றி கொள்வீர்கள். இறைவன் அருளால் காரியங்கள் அற்புதமாக நடக்குங்க. எல்லோர் மனிதரும் இன்று இன்புற்று வாழ முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, வெளியிடங்களுக்கு செல்லும்பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் தவறி மட்டும் உணவுகள் உண்ண வேண்டாம். எல்லாம் இறைவன் அருளால் அற்புதமாக நடக்கும். காலம் கடந்து கண்டிப்பாக கையில் கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவும் நிம்மதியாகவும் இருக்க பாருங்கள். நேரம் கிடைத்தால் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உத்தமம். அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். மகரம், மகரம் ராசி நேயர்கள், இன்று புதிய பொலிவுடன் திகழும் நாளாக இருக்கின்றது. வருகின்ற வருமானத்தை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரிய வெற்றிக்கு கொஞ்சம் கடுமையாக நீங்கள் போராட வேண்டியும் இருக்கும். காரியங்களில் நீங்கள் கவனத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக்கப்பட்டுவிட்டும். தனவரவு சீராக இருக்குங்க. நண்பர்கள் ஓடி வந்து உதவிகளை செய்து கொடுக்க முடியும். சுகமான இனிய பயணங்கள் அமையக்கூட்டும். பெயரும் புகழும் கண்டிப்பாக கூடிவிட்டும். சொந்த வீடு வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசாங்கத் துறையில் உள்ளவரின் நட்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. சலுகைகள் பெறுவதற்கு குறுக்கு வழிகளை மட்டும் தேட வேண்டாம். நேர் வழியிலேயே எதையும் சாதித்து காட்ட முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய் தொழிலில் முன்னேற்றம் காண முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைந்துவிட்ட கூட்டம். விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் கண்டிப்பாக ஈடுபட முடியும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியுங்க. தொழில் மிகவும் அற்புதமாக நடக்குங்க. மாற்றங்கள் ஓரளவு நிறைந்ததாக இருக்கக்கூடும். நிம்மதியற்ற தன்மை கண்டிப்பாக மாறிவிட கொடுங்க. எல்லாம் நீங்கள் நினைத்ததுபடியே சுலபம் இல்லாமல் நடக்கக்கூடும் என்று கூடுமானவரை யோசித்து எடுக்க முடிவுகள் வெற்றி இருக்கின்றது. சுயம் நலம் கருதாமல் உழைப்பீர்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். உடைய வாழ்க்கையும் இன்று வசந்த காலமாக இருக்கக்கூடும். என்று குடும்பத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூட்டும். பெண்கள் இன்று மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். யோகா போன்ற விஷயங்களில் பங்குகொள்வது மிக நல்லது. பெண்கள் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். பெண்கள் குழந்தைகளை நல்ல முறையில் பார்த்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. இன்று காதல் விஷயத்தில் மகரம் ராசினியர்கள் கவலைப்பட வேண்டாம். காதல் உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கும். அவசரமும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பொறுப்பாக காணப்படுவீர்கள். தைரியமாக எதையும் செய்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று கல்வி பற்றி அக்கறை இருக்குங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்பாடு கொடுங்க. பொறுமையாக இருந்து உங்களுக்கு பிடித்தமான கல்வியை கற்றுக்கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்ற காரியங்களை கனக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க. நிம்மதியற்ற நிலை கண்டிப்பாக மாறிவிடும். தன வரவு என்று கூடிவிட்டோம். என்ற அரசாங்கத் துறையில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவங்க. வாழ்க்கை தரம் என்று உயரக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும். இன்றைய நாள் மன மகிழ்ச்சி கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவோணம், இன்றைய நாளில் நீங்கள் அற்புதமாக காரியங்களை செய்து நல்ல பேர் எடுப்பீர்கள். சுய மரியாதை வெளிப்பட கூட்டுங்க.
நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்பட்டக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். வேகத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள், விவேகமுடன் செயல்படுவீர்கள். கூடுதலாக இன்று படிகளை செய்து நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். இன்றைய நாளை நீங்க அடுத்த கட்டத்திற்கு அற்புதமாக செல்ல முடியுங்க, சாதித்து காட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம் என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். காரியங்கள் அற்புதமாக கைகூடிவிடும். மனசுக்குள் ஒருவித மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. எது சரி எது தவறு என்று யோசித்து முடிவெடுக்க முடியும். சிந்தனை திறன் இன்று அதிகரிக்கக்கூடும். சிறப்பான செயல்கள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். பொருள் வரவு கண்டிப்பாக உண்டாகுங்க. இன்றைய நாள் வேகம் கூடி விவேகம் கூடி முன்னேற்றமான சூழல் இருக்கக்கூடுங்க. கண்டிப்பாக புத்தி கூர்மை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள் என்று சொல்ல முடியும். நிம்மதியற்ற தன்மையால் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். இருந்தாலும் மாலை நேரத்திற்குள் சரியாகிவிடும். சிலருக்கு பண இழப்புகள் கொஞ்சம் ஏற்படுங்க. சில நபர்கள் உங்களிடம் பணம் வாங்கி ஏமாற்றி விடக்கூடும். அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். கோபத்தால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு சந்தோஷம் குறையுங்க. இன்று எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைய முடியும். கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள், அது போதும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். குடும்பத்தில் நல்ல பெயர் வாங்குவீர்கள். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். இல்ல பெரியவர்கள் உங்களுக்கு அன்பை வெளிப்படுத்துவார்கள். அவரிடம் நீங்க ஆலோசனை கேட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட முடியும் என்று கும்பராசிக்காரர்கள் நினைத்ததை சாதிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அரசு துறையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. பொருள் இழப்புகள் எதுவும் இருக்காது. வாகன நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்க முடியும். விவேகமுடன் செயல்பட முடியும். பொது வாழ்க்கையில புகழ் கொடிவிடும். சாதாரணமான விஷயங்களையும் மிக அற்புதமாக செய்து விடுவீர்கள். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. எல்லாம் சுமூகமாக செல்ல கூட்டுங்க. இறை அருள் நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இன்று வெளிப்படக்கூட்டும். இன்றைய நாள் நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். பெண்கள் பாதுகாப்பில் கவனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன சமையல் செய்வது என்பது கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும். சில இடங்களில் பார்த்து விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பராசினியர்களுக்கு காதலை பற்றி நல்ல புரிதல் இருக்கும். காதலில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கொஞ்சம் சிரமம் எடுத்து காதலுக்கு முடிவுகள் எடுப்பீர்கள். மாணவர்கள் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பேச்சாற்றல் இன்று வெளிப்படக்கூடுங்க. திறமைகளும் இன்று வெளிப்படக்கூடுங்க. யதார்த்தமாக நடந்து கொள்ள முடியுங்க. இன்றைய நாள் துணிச்சலுடன் தனது பணிகளை எதிர்கொண்டு வெற்றி கொள்ள முடியுங்க. இன்று மாணவர்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்தால் வாழ்க்கை வசந்த காலமாக இருக்கக்கூடும். கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொண்டு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். முன்னேற்றமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்றைய நாள் துணிச்சுடன் பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். நிம்மதியற்ற சூழல் கொஞ்சம் உருவாகும். மாலை நேரத்தில் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். சுறுசுறுப்புடன் எதிலும் ஈடுபட வேண்டும். சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு சந்தோஷம் குறையும் பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விவகாரங்களை தயவு செய்து தலையிட வேண்டாம். என்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க. குடும்பத்தின் நல்ல பெயர் கண்டிப்பாக ஏற்பட கூட்டுங்க. திட்டங்கள் யாவும் ஓரளவு சரியாக கூட்டுங்க. புதிய பொறுப்புகளும் கண்டிப்பாக வரக்கூட்டுங்க. சதயம் என்ற சூழ்நிலைகள் அனைத்துமே கண்டிப்பாக உங்கள் பக்கம் இருக்கக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூட்டும். கடனில் ஒரு பகுதி அடைபட கூட்டுங்க. தனவரவும் சீராக இருக்க கூட்டுங்க. செய்தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கக்கூட்டும். புது புது ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. பெண்களிடம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். அதே போல் பெண்களும் கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லும்பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். பேச்சு வெளிப்படுத்தும் பொழுது கூட பொறுமை வேண்டும். போராட்டாத்தி மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். நிர்வாகத்தை அற்புதமாக பற்றி கொள்வீர்கள். நல்ல உணவுகளை உட்கொள்வீர்கள். குழந்தைகளிடம் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். இன்றைய நாள் பேச்சு திறன் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. நன்மைகள் தேடி வரும் நாளாக இருக்கின்றது. தயவு செய்து குறுக்கு வழிகளை மட்டும் எப்பொழுதும் தேட வேண்டாம்.
நேர் வழியில் நீங்கள் எதையும் செய்ய பாருங்கள், கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு சாதிக்கும் வல்லமையை கொடுக்க விடுங்க. மீனும் மீனும் ராசி நேயர்கள், இன்று மற்றவர்களுக்கு மனம் உவந்து எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் செய்து கொடுக்க முடியுங்க. ஆரோக்கிய நிலை சீராகி இன்று ஆனந்தத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு நினைவில் மனம் உழல்வதால் தெய்வ சன்னதியில் நீங்கள் அமைதியை தேடுவது நல்லது. திருமணம் நண்பர்கள் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உடைய ஆசைகளும் ஓரளவு நிறைவேற கொடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் இப்பொழுது சாதகமாக நடந்துவிட்டு கூட்டும். இன்று பயண ஆர்வமும் சூழ்நிலையில் சில மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள முடியும். இன்று வாடிக்கையாளரிடம் கனிவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும். வியாபார விருத்திக்கு வாடிக்கையாளருடைய நட்பு வேண்டுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை முடிப்பது மிக நல்லது. சர்ச்சைக்குரிய விஷயங்களில் கண்டிப்பாக இன்று தீர்வு கிடைக்குங்க. பிரச்சனைகளையும் இன்று நீங்கள் சரி கட்டிவிட முடியுங்க. சக நண்பர்கள் என்ன சொல்கிறார்களோ கேட்டு நடக்க பாருங்கள். அது உங்களுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கும், நன்மையும் கொடுக்குங்க. வேண்டா விருப்பாக செயல்பட்ட காரியங்களில் கண்டிப்பாக இப்பொழுது நல்ல பலன் கிடைக்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். மிக முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. மனதில் இருந்த பயமும் விலகி செல்லக்கூடும். பிரச்சனைகளை துல்லியமாக எதிர்கொண்டு வெற்றி கொள்ள முடியும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் மிக நல்லது. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீங்கள் கொஞ்சம் கடுமையாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பல வழியிலும் உங்களுக்கு பண வரவு இருக்குங்க. கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லைங்க. பெண்கள் என்று சுய மரியாதை வெளிப்படுத்த முடியும். கையில் காசு பணம் இருக்கின்றது. புத்தாடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெண்கள் என்று எடுக்கும் முயற்சியை அற்புதமாக எடுத்து வெற்றி கொள்ள முடியுங்க. உதாசீனப்படுத்தியவர்கள் கூட இப்பொழுது நட்பு பாராட்ட கூட்டுங்க. மீனம் ராசி நேயர்களுக்கு காதல் சிரமத்தை கொடுக்காதுங்க. காதலில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றமே இருக்கக்கூடும். காதல் அடுத்த கட்ட பயணத்திற்கு கண்டிப்பாக செல்லக்கூடும். கவலைப்பட வேண்டாம். என்ற மாணவர்கள் திறமையை வெளிப்படுத்த முடியும். கல்வி மீது அக்கறை ஏற்படுத்தி கொள்ள முடியும். கல்வியில் சாதிக்கக்கூடிய வளமை இருக்கின்றது. மாணவர்கள் எதையும் மிகவும் அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி கொள்வீர்கள். நிம்மதியற்ற நிலைமை எல்லாம் சரியாகி சூழ்நிலைகள் எல்லாம் சுமூகமாக இருக்கக்கூடுங்க. அதனால் மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாளென்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கரும் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கரும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். கலகலப்புடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வமுடன் செய்து முடிப்பீர்கள். தொலைநோக்கு பார்வை என்று வெளிப்பட கொடுங்க. நல்ல திட்டங்கள் நல்ல முறையாக நடக்க கொடுங்க. இழுபறியாக காரியங்களில் வெற்றி இருக்கும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தைரியமாக இருக்க பாருங்கள். உத்திரட்டாத்தி கடமன் மனைவிக்கிடையே அன்பு இருக்குங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. காரியங்கள் கன கச்சிதமாக கைகூட்டிவிட்டும் தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாகிவிட்டும் கற்பனை உலகில் இன்று நீங்கள் பயணிப்பீர்கள். உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்க கொடுங்க. சொன்ன வேலையை கன கச்சிதமாக செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள். ரேவதி இன்று எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. சுய மரியாதையும் இன்று வெளிப்படுகின்றது. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. தங்கு தடையின்றி பணிகளை செய்து முடிக்க முடியுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருக்கக்கூடும். நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். நட்பால் நல்லதும் நடக்கக்கூடும். பெண்களுக்கு மனதில் இருந்த பயம் விலகி செல்லக்கூடுங்க. சுமூகமான உறவு எல்லாவற்றும் இருக்கும். சாதகமான பலன் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். கற்பனை உலகில் இன்று மிகுந்து காணப்படுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் தொடர்பான விஷயங்களை முன்னேற்றம் இருக்குங்க. வியாபார விருத்தி ஏற்பட கூட்டுங்க. நினைத்ததை கண்டிப்பாக அடைய முடியுங்க. சாதிக்கும் வல்லமையும் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. இன்றைய நாள் தங்கு தரையின்றி உங்களுடைய வாழ்க்கை சிரமம் இல்லாமல் செல்லும். கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றும் இருக்காது. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.